ஜெய் ஸ்ரீராம் அனைவருக்கும் வணக்கம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம சேனலோட நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீவர்ஸ் அப்போ தான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு புரியும் ஹோமம் நடக்கையில் பாதியில் கலந்து கொண்டால் பலன் உண்டா இதை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீவர்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஹோமத்தை செய்கிறவரா அப்படி இல்லைன்னா அந்த ஹோமத்தையே நடத்துபவரா இருந்து சங்கல்பம் செஞ்சுக்காம ஹோமத்துல கலந்துகிட்டா பலன் இல்லை அதாவது ஹோமம் செய்றவங்க அவசியம் சங்கல்பம் செஞ்சுக்கணும் இல்லைனா பலன் இல்லை சங்கல்பம்ன்றது கடிதத்துக்கு முகவரி எழுதுவது போல யாரா இருந்தாலும் ஓமத்தோட சமயத்தில் இறை சிந்தனையில் முழுகாம சம்மந்தமே இல்லாமல் உலக விஷயங்களை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருந்தாலும் பலன் இல்லை மற்றபடி ஏதாவது காரணத்தால் தாமதமாகி பாதியில் ஓமத்தில் கலந்துக்கிட்டாலும் கலந்துக்கிட்ட அந்த நிமிஷத்துலேருந்து பரிபூர்ண இறை சிந்தனையில் இருந்து முழு மனசா இறைவனை துதிச்சா பாதியில் நிச்சயமா நீங்க நீங்கள் ஓமத்தோட முழு பழன் அதாவது முழு பலனை அடையலாம் எந்த ஒரு ஹோமமா இருந்தாலும் சரி ஓமத்தோட அந்த புகை இருக்கு இல்லையா அது உங்க மேல பட்டுச்சுன்னா கந்திருஷ்டி பீடை வந்து அகலும் ஹோமத்தில் பயன்படுத்தப்படும் வேத மந்திரங்களை கேட்டாலே பூர்வ ஜென்ம பாவம் வந்து தீரும் இப்படி ஹோமத்தில் கலந்து கொள்வதற்கே முதல்ல வந்து புண்ணியம் செஞ்சிருக்க வேண்டும் பாக்கியம் வேணும் ஓகே விவர்ஸ் இந்த வீடியோவில் ஓமம் நடக்கும்போது பாதியில் கலந்துக்கிட்டால் பலன் இருக்கா இல்லையானு தெரிஞ்சுக்கிட்டோம் இது போன்ற சுவாரஸ்யமான பல ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ விவஸ்